ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு விதமான சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் தான். வெறும் சாலட் சாப்பிட்றனா ரொம்ப போர்டிங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த சாலடே நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறது தான் வந்து அது மேலே போடுற நம்ம சாஸ், அது அந்த காண்டிமெண்ட்ஸ், சாலட் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்களே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டோர் பாட்டில் வாங்கினீங்கன்னா, அதை கடையில் போய் வாங்கினீங்கன்னா, அந்த பக்கெட்டை த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேட் மட்டும்தான் இருக்கும். எண்ணெய், சுகரு, சால்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாலடே சாப்பிடாமல் இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அன்ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ஆப்ஷன் அது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு நாலு சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து காட்ட போகிறேன். இது எல்லாமே வந்து ஆயில் ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் வந்து நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஆயில் போடுறோம், எவ்வளோ தேவை அப்படிங்கிறது. அண்ட் இதெல்லாம் சூப்பர் ஈஸி அண்ட் சூப்பர் டேஸ்டி. இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் டெய்லி என்னோடய லஞ்சில் சாலட் நான் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு செம்மையாக ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த டேஸ்டியான சூப்பர் ஈஸியான நாலு சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தஹினி ட்ரெஸ்ஸிங் தான். இது இதோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தஹினி பேஸ்ட். தஹினி பேஸ்ட்னா வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. எள்ளை நல்லா வறுத்துட்டு தண்ணி விடாமல் நீங்கள் வந்து அது வந்து அரைக்கணும். அது ஒரு மாதிரி நல்ல பேஸ்ட்டாக வரும். அதுதான் இதோட பேஸ். அந்த தஹினி பேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான் இங்கே. அது கூட வந்து கொஞ்சம் இடித்த பூண்டு, இல்லை நீங்கள் பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ், எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு காரத்துக்கேற்ற மாதிரி வந்து மிளகுத்தூள், இதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை லேசாக வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம அப்படியே. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து மாற்றிக்கலாம். இப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் தான் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் கண்டிப்பாக. இதை நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. இது கூட நம்ம வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இதுதான் வந்து இந்த சாஸை வந்து கெடாமல் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு யோகர்ட் ட்ரெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். இது பிளெயின் தயிர் தான், நீங்கள் யோகர்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எலுமிச்சப்பழம் ஜூஸும், காரத்துக்கு தேவையான மிளகும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து, அது கூட கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு சாஸ் பதத்துக்கு வரும். இது கூட கொஞ்சம் வந்து ஆனியன் பவுடரும், கடைசியாக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 வீக்குக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த சாலட் பண்ணாலும் யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு இந்தியன் பெஸ்டோன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1/4 கப் வந்து வறுத்த பாதாம் பருப்பு, அது கூட வந்து ஒரு 1/2 பஞ்ச் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு, கொஞ்சம் வந்து ஒரு பல்லு பூண்டை வந்து நசுக்கி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட இட்டாலியன் சீசனிங் இருக்கோங்களா, எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து ஒரு மிக்ஸ்ட் இட்டாலியன் சீசனிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில், இது எல்லாமே கொஞ்சம் பைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆலிவ் ஆயில். இதை சேர்த்துட்டு இது இப்போ நல்லா நீங்கள் வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம க்ரீமி கோரியாண்டர் பெஸ்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை சாலட் ட்ரெஸ்ஸிங்காக மட்டும் இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ்க்கு வந்து டிப்பாகவும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் ஆயில் ட்ரெஸ். இது ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங். இதுக்கு என்ன மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில் மட்டும் தான். ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். இது கூட வந்து கொஞ்சம் வந்து பூண்டு அரைச்சது, கொஞ்சம் வந்து பிளாக் பேப்பர், இது எல்லாத்தையும் போட்டிங்கனாலே போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கண்டெய்னரில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டெய்னர் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த சாஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் உங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் ப்ரீதி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.